புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னும் ஒரு முறை முயற்சி செய்துதான் பார்ப்போமே, வெறுத்து போகும் வரை அல்ல, வெற்றி பெறும் வரை. உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9565. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம், தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காமாட்சிமன் காஞ்சிபுரம். அது தொடர்ச்சியாக சில தகவல்கள். சந்தான ஸ்தம்பம் அப்படின்னு ஒரு விஷயம் காஞ்சிபுரம் காமாட்சிமன் கோயிலில் உண்டு. அந்த சந்தான ஸ்தம்பத்தை தசரத சுத்தினதுக்கப்புறம் தான் ராமரே பிறந்ததாக ஒரு ஐதீகம். இது வந்து நிறைய இடங்களில் இது சொல்லப்பட்டிருக்கு. நம்பர் ரெண்டு, இந்த கோவிலில் காமாட்சிமன் கோயிலை பொறுத்த வரைக்கும் காமாட்சி மகாலட்சுமியோட அம்சம், மகாலட்சுமியான சௌந்தரலக்ஷ்மி பெருமாள் மனைவி, மூணாவது வந்து அரூபலக்ஷ்மி, நாலாவது வந்து அன்னபூர்ணி, ஐந்தாவது ராஜசாமலை மதுரை மீனாட்சி. இந்த அஞ்சு சாமியும் ஒன்றா இருக்கிற இடம் காஞ்சிபுரம் காமாட்சிமன் கோயில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 9, 81, 432, 1440, 5400, 10800, 21600, 43600, 86600, 216000, 432000, 864000 நம்பருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கும் பெரிய தொடர்பு உண்டு. இந்த கோயிலில் என்ன ரொம்ப விசேஷம்னா ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம்ன்றது அம்பாள் வழிபாட்டுக்கு கிட்டத்தட்ட 180 கற்கமாலா தேவிகளுடன் 9 ஆவணத்துடன் உட்கார்ந்துருக்கிறது தான் அந்த அதோட நடுவில் இருக்கிறது தான் காமாட்சி. இப்போ சிவனுக்கு வழிபாடுனா நம்ம லிங்க வழிபாடுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ தாயாருக்கு ஸ்ரீசக்கரம், ஸ்ரீசக்கரன்றது 2D. அதே வந்து அந்த பிந்து நடுவில் இருக்க பாயிண்ட்டை மேலே பிடிச்சி இழுத்தோன்னா அதான் 3D, அதுதான் வந்து பிரமிடு மகாமேரு. அப்போது இந்த ஸ்ரீசக்கரம் என்பது என்ன, அதில் ஒரு பெரிய விஷயம்னா ஒரு முக்கோணம் போடுறதுக்கு 3 கோடு வேணும். 9 முக்கோணத்துக்கு அப்போ 27 கோடு போடணும். 27 கோடு தான் போட்டிருப்பாங்க, ஆனால் 43 முக்கோணங்கள் அதுக்குள்ளே இருக்கும். 4 முக்கோணம் மேல் நோக்கி, 5 முக்கோணம் கீழ் நோக்கி இருக்கும். அது ஆண் பெண் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்பர் ரெண்டு, அந்த முக்கோணம் பார்த்திங்கன்னா 33 இடத்துல 3 இடங்கள் டச் ஆகும், 24 இடத்துல 2 இடத்துல டச் ஆகும். 2 பெரிய முக்கோணத்தை வர மற்ற எல்லா முக்கோணத்துடைய முனை வந்து மற்ற முக்கோணத்தோட அடிபாகத்தை டச் பண்ணியிருக்கோம். ஒரு 16 இதழ் தாமரை, அதுக்குள்ளே 8 இதழ் தாமரை, அதுக்குள்ளே 14 முக்கோணம், அதுக்குள்ளே 10 முக்கோணம், அதுக்குள்ளே 8 முக்கோணம், அதுக்குள்ளே 3 முக்கோணம், அதுக்குள்ளே 1 முக்கோணம், அதுக்கு நடுவில் தான் பிந்து. அந்த பிந்து தான் சிவசக்தி ஐக்கிய சுரபம். அப்போது இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு சரியா, இந்த முக்கோணம் எதற்காக சொல்கிறீங்க, இதில் என்ன சூட்சமம் இருக்குன்றன்ற ஒரு விஷயத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். நம்ம காமாட்சியனை பற்றி பேசினா 3 வருஷம் கூட பேசலாம், அந்த அளவுக்கு தகவல் இருக்கின்றது. காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீ சக்கர ராஜசிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையேனு வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம், தண்டையார்பேட்டையில இருந்து. சென்னையில இருந்து யாருமா பேசுறீங்க? சுப்பலட்சுமி மேடம். சுப்பலட்சுமி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சுப்பலட்சுமி வணக்கம், வாழ்க்கமுடன். எந்த ஊர்மா உங்களுக்கு சொந்த ஊரு? தூத்துக்குடி மாவட்டம். என்ன கேள்வி என்ன சுப்பலட்சுமி? அக்கா வீட்டுல என்னமா? அக்கா வீட்டுல மணிரத்னால இந்த சம்பு வந்து வடகிழக்குல வடக்கு பக்கமும் போடலாம், கிழக்கு பக்கமும் போடலாமா? நல்ல கேள்வி கேட்டது, நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார். நான் 27 1982ல பிறந்திருக்கிறேங்க.
அர்த்தம் சார். வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் சார். ஸோ தவறு உங்களிடம், உங்கள் மனைவியிடம் அல்ல. கார்த்திக், நீங்க சொல்றத கேட்கணும்னு உங்க மனைவி கேட்டு நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களை மாத்திக்கங்க. பழனி ஆண்டவர் அதற்கான வழியை கொடுப்பார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? தேனி மாவட்டம் போடிங்மா. அங்கிருந்து யாருங்க ஐயா பேசுறீங்க? உங்க பெயர்? பெயர் வந்து சிவராமன். சிவராமன் ஐயா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சிவராமன் ஐயா வணக்கம். வாழ்க ஐயா. வணக்கம். நான் பிறந்த தேதி. உங்க கேள்வி என்ன? கேள்வி வந்து எனக்கு ஆயுள் எப்படி இருக்கு? உங்களுக்கு நீங்க மூச்சு பயிற்சி பண்ணணும் ஐயா. உங்களுக்கு மூச்சுல ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு இது குறட்ட அதிகமா வருமா? இல்லைங்களே. உங்களுக்கு மூச்சு தான் ப்ராப்ளம் ஐயா. ஆமா, பிரீத்திங் கொஞ்சம் நீங்க வந்து அந்த இதுக்கு ஒரு டெஸ்ட்ல இஇஜி டெஸ்ட்லாம் உண்டு. உடம்புல மூளைக்கு எவ்வளோ ஆக்சிஜன் போகுதுன்னு செக் பண்ணி ஒரு நாள் படுத்து ஒரு நாள் போய் அட்மிட் ஆகி உங்களுக்கு மூச்சு சம்மந்தப்பட்ட சொல்லுங்க ஐயா. குடும்பத்துல ரொம்ப கஷ்டம். இல்லை அதெல்லாம் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி நீங்க அதை விட்டுருங்க. முதல்ல சுகர் இருந்தால் தான் சித்திரம். நீங்க இருக்கணும் நல்லபடியாக. முதல்ல உங்க உடம்ப செக் பண்ணீங்க. நல்ல கேள்விக்கு நன்றி ஐயா. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். சார், வாஸ்து, எண் கணிதம், ராசிக்கல், ஜோசியம், இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிருங்க சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான, ஆரோக்கியமான, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும் சார். அதற்கு ஒரு டிப் கொடுங்க. ஒரு டிப்ல நிறைய தரல. பொதுவாக நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன். அந்த மண் தாமிரபரணி தண்ணி குடிச்சு வளர்ந்தவன். நான் ஒரு விஷயம் என்னன்னா, எங்க மக்கள் வந்து கொஞ்சம் கஞ்சத்தனமா இருப்பாங்க, அவ்வளவுதான் ஒழிய. சைவம், இன்னைக்கு இந்து மதம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. சைவம் மைனம் ரெண்டு விஷயம் இருக்குன்னா அதுக்கு அடிப்படையே திருநெல்வேலி தான். திருநெல்வேலினா தூத்துக்குடி எல்லாம் சேர்ந்து தான். நாகர்கோவில், கன்னியாகுமரிலாம் சேர்ந்து தான். இதுக்கப்புறம் இது இங்கிருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லா ஊருக்கும் போயிருக்குன்றது நிதர்சனமான உண்மை. அப்போ திருநெல்வேலி வட்டாரத்தில் மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, சுபிக்ஷமாக இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ரொம்ப சாஃப்டாக இந்த ஜாதி சண்டெல்லாம் அங்கே ஒன்று ரெண்டு ஒன்று மனிதர்லேயோ பத்து பேரில் ஒருத்தன் கட்டவனாக இருப்பான் போது அதை நம்ம விட்டுருவோம். இன் ஜென்ரல் வந்து எல்லாருமே தாயா பிள்ளையா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வேல் வழிபாடு வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. வேல் வழிபாடுனாலே திருநெல்வேலி தான். அப்போது எல்லா இந்துக்களும் வந்து வேல் வழிபாடு பண்ணணும். அது சைவ மைனவத்துக்கு ரெண்டுத்துக்குமே வந்து காமனான விஷயம். அது நான் வந்து நிறைய பேர் வந்து சமாஷம் எடுத்தவங்கலாம் வந்து பிற தேவதைகளை கும்பிடக்கூடாதுலாம் இருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. வேல் வழிபாட்டில் பெரிய கான்செப்ட் இருக்குது. நான் கூடியவரில் அது ஒரு வீடியோ நான் போடுவேன். நான் மேபி அதை நீங்கள் டேக் பண்ணிக்கலாம். நம்பர் ரெண்டு, கம்பி விளக்கு இந்து மதத்தோட சூட்சுமம். அது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் அஞ்சு முகம்லாம் போட்டு காமாட்சி விளக்கலாம். இந்த அல்டிமேட்டாக நாலு முகம் கம்பி விளக்கு தான். இந்த பித்தளை விளக்குன்னு சொல்லுவாங்க. மூணாவது, நல்லெண்ணில் தான் தீபம் போடுவாங்க. இந்த நெய் அந்த இதெல்லாம் அந்த மிக்ஸ் பண்ணிலாம் போட மாட்டாங்க. குறிப்பாக பழத்தில் வந்து தீபம் போட மாட்டாங்க. நாலாவது, ஒய்ஃப் ஹாப்பி, லைஃப் ஹாப்பின்ற கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சவங்க திருநெல்வேலி மக்கள். எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையும் அவங்க வந்து எங்கள் மக்கள் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல புடவை, பட்டு புடவை, நல்ல நகை வாங்கி கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. வேறு வெளியூர்லாம் போகணுலாம் அவங்களுக்கு பெரிய எண்ணங்கள்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப சின்ன சம்பளம்னா கூட, குறைவான சம்பளம்னா கூட ஹாப்பி லைஃப் பார்த்திங்கன்னா எங்கள் மக்கள்கிட்ட இருக்கும். ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம், மாடசாமி அப்படின்னு ஒரு சாமி கும்பிடுவாங்க, சுடல மாடசாமி. அந்த மாடசாமி வழிபாடு தான் வந்து இந்து மத குலதெய்வத்தினுடைய அடிப்படையே அந்த மாடசாமி தான். அப்போ அதுக்கப்புறம் தான் எஸ்ஐக்கு, அப்புறம் சாஸ்தா, அப்புறம் அது அதை அதை பேஸ் பண்ணி தான் மற்ற ஊர்லலாம். அந்த மாடசாமி லைஃப்பில் என்றைக்காவது திருநெல்வேலி போனீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாடசாமியை பார்க்க பாருங்கள். ஒரு பெரிய விஷயம் இருக்கும். அப்போது உங்கள் நல்லா இருக்கணும், வாழ்க்கை செழிக்கணும் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி மக்கள் சம்பிரதாயங்கள், திருநெல்வேலி மக்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்களே நம்ம கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேல் வழிபாடை துவங்குங்கள். யூ வில் ஹாவ் தி பெஸ்ட் லைஃப். வேலை வணங்காது வேற என்ன வேலை அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க?
வணக்கம், நான் பொன்னி பேசுறேன் திருச்சில இருந்து. பொன்னிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. பொன்னி வணக்கம், வாழ்க வளமுடன் பொன்னி. சார் வணக்கம். சார், அகத்தியர் படத்துல வரும் இல்லையா அந்த பொன்னி நதி? சின்ன விஷயம் சொல்லுவாமா, இந்த நதிகள் பேர் வைத்திருக்க பெண்கள் லைஃப் அவ்வளோ சிறப்பாக இல்லைம்மா. அதனால் வந்து நீங்கள் உங்களோட கேள்வி வந்து ஏன் அப்ரப்டாக கட் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல சந்தோஷமாக உங்களை மாற்றிக்கணும்மா. நீங்கள் உங்களை மாற்றி இல்லைம்மா. ஆமாம் 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 ஆமாம், நான் சொல்கிறத புரிஞ்சுங்க. நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். நீங்கள் என்ன கேள்விகள் இருந்தாலும் உங்களை நீங்கள் மாற்றிக்காத பட்சத்தில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காதுமா. நீங்கள் வாசப்படி வீடை மாற்றலாம், ஒரு ஜோதிடரை பார்த்து அவர் சொன்னால் பரிகாரத்தை பண்ணலாம், மோதிரம் போட்டுக்கலாம், பேர் மாற்றலாம். நீங்கள் உங்களை மாற்றணும், உங்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்னும் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் தான் அந்த மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க முடியுமா. ஸோ நீங்கள் வந்து சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து பௌர்ணமியில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். நீங்கள் வேறு என்ன கேள்வியை முன்வைத்தாலும் அதற்கு பதில் வந்து இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பது தாழ்மையான கருத்துமா. அழைத்து மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? திருச்சியில இருந்து அஞ்சலி பேசுறேங்க. அஞ்சலி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அஞ்சலி வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். சார் நான் வீடு கட்டுறேன். வீடு கட்டணுமா? ஆமாங்க சார். ரோடு வேஸ் பார்த்து கட்டணுங்களா இல்ல திசை பார்த்து கட்டணுங்களா சார்? இல்ல வீடு கட்டணுமா. இப்ப நீங்க எவ்வளவு ரூபாய் போட்டு கட்ட போறீங்க? 25 லட்ச ரூபா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள, அதுக்கப்புறம் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்செட்டு என்ன அப்படின்ற ஒரு விஷயம். இது ஏதோ ஒரு ஓவர் த ஃபோன் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி நீங்கள் கட்டிட முடியுமானா கட்ட முடியாதுமா. ஸோ பி சீரியஸ்மா. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கங்க, கோயம்புத்தூர்லேருந்து சாந்தி பேசுறேங்க. சாந்திமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சாட்டு கேளுங்க. சாந்தி வணக்கம், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஆமாம் சொல்லுங்க. பொதுவான ஒரு கேள்விங்க. ஆ, செழிக்கோணம் இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இழுப்படமே வடிவ சொல்லிருக்காரு. ஆமா ஆமா. ஆனா இந்த இளைஞர்கள் வந்து அட்வைஸ்னாலே வெறுக்கிறாங்க. என்னமா என்னமா? இந்த இளைஞர்கள் வந்து அட்வைஸ்னாலே வெறுக்கிறாங்க. இப்போ வள்ளலார் எல்லாம் ஷார்ட்கட் நிறைய சொல்லிருக்காரு, மனித குல ஓய்வதற்கு கரெக்ட், இந்த மாதிரி கருணை இரக்கம் வேதம் பார்க்காம அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி சிக்கல் இல்லாம வாழ்றதுக்கு. சரி சாந்தி, இளைஞர்கள் கேட்பதற்கு என்ன? அம்மா நான் உங்களுக்கு சாந்தி, உங்களுக்கு என்ன ஒரு 50 லிருந்து 60 வயசு இருக்குமா? 58 ஆகுதா? அம்மா என்னோட பதில் என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு ரேடியோ வந்து நம்ம வைக்கிறோம்மா. நம்ம வச்ச உடனே அந்த சேனல் வரதுல இப்போ கார்ல போகும்போது வைக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? டியூன் பண்ணுவோம். நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் சேனல் வரணும்னா டியூன் பண்ணுவோம். அதே போல் இளைஞர்கள் நம்ம சொல்கிறத கேட்கலன்னா ரெண்டு வழி தான். ஒன்று அவன் பட்டு தெரியட்டுன்னு விட்டுறலாம், அது நம்ம பிள்ளையாக இருக்கும்போது விட முடியாது இல்லையா. அப்போ டியூன் பண்ணணும். யாரை டியூன் பண்ண முடியும்? நான் கேட்க மாட்டேன்னு அவன் இருக்கானா எப்படி டியூன் பண்ண முடியும்? நம்மளை தான் நம்ம டியூன் பண்ணிக்கணுமா. அவன் கேட்குற மாதிரி நம்ம சொல்ல பழகணுமா. சரிங்களா? அப்போ நீங்கள் வள்ளலார்னு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கம்மா. நான் நேற்று இரவு கூட வள்ளலாரை பற்றி தான் பேசினேன். நம்ம மக்கள் வந்து நேற்று கூட நைட்டு கூட நான் வீடியோவில் தான்மா பேசினேன். வள்ளலாரை பற்றி நம்ம மக்கள் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலாமா? வள்ளலாரை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு சைனா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ அதை விட பவர்ஃபுல்லாக நம்முடைய ஸ்டேட்டே ஆகிடுமா. தமிழ்நாடு இப்போ இந்தியாவில் குஜராத் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மகாராஷ்டிரா பெஸ்ட்னு சொல்கிறோன்னா நம்மளது நம்பர் ஒன் ஸ்டேட்டாக இருக்கும் இந்தியாவிலம்மா. வள்ளலாரை புரிந்து அவர் வழி நடந்தால். நல்ல கேள்வி கிடையாது. நன்றிம்மா. நீங்கள் உங்களுக்கு 1000 ரூபாய் நான் பரிசு தரேம்மா வள்ளலார்னு சொன்னதுனால. என்னை எங்கே பார்த்தாலும் கேட்டு வாங்க. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.
சார், நாங்க எல்லாரும் நினைச்சதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும் சார். நினைத்த காரியம் யாவிலும் வெற்றி கிடைக்கணும்னா அதற்கு உங்க ஸ்டைல்ல ஒரு டிப் கொடுங்க சார். ரொம்ப சிம்பிள் விஷயம், நான் ஃபாலோ பண்றது, ஏதாவது ஒரு கோயில் நீங்க சூஸ் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பழனி, நம்பர் 2 திருச்செந்தூர். ஆண்டாள் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போகிறதுல 4 சதுரகிரி, 5 திருவண்ணாமலை எனக்கு. ஸோ உங்களுக்கு நரசிம்மரோ பெருமாளோ ஏதோ ஒன்றோ பிடிச்சிங்க அந்த கோயில். இப்போ நானும் என் ஒய்ஃபும் வந்து நாங்கள் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போகும்போது நாங்கள் ப்ளே பண்ணுவோம். என்னென்னா, இன்றைக்கி வந்து என்ன வேஷ்டி கட்டியிருப்பார் ஆஞ்சநேயர், என்ன கலரில், பச்சை மஞ்சள் வெள்ளை, என் பொண்ணு எல்லாமே சேர்ந்து போகும்போது. அப்போது அது போல் நீங்கள் வந்து இப்போ நான் சாமி கும்பிட்டப்புறம் நான் வந்து ஒரு பச்சை கலரை பார்க்கணும், சிகப்பு கலரை பார்க்கணும், ஏன்னா ஏதோ ஒரு விஷயம், எனக்கு சாதம் வந்து இல்லை எலுமிச்சம்பு சாதம் இல்லை புளி சாதம் வேணும், அன்னதானத்தில் அதான் இருக்கணும்னு ஏதோ ஒன்று விஷயம் வேண்டிக்கிறீங்கன்னா அது நடந்துருச்சுன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா. அது வந்து ஒரு ஒரு நிலை, ஆல்ஃபா பீட்டா தீட்டா காமா எல்லாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலை, இதுக்கு எல்லாத்துக்குமே இல்லாத ஒரு இடைப்பட்ட நிலை. அந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் ஒரு சந்தோஷமான வேறு ஒரு நடக்க வேண்டிய விஷயத்தை நினச்சிங்க, சந்தோஷமான மனநிலையில் எனக்கு இன்னொரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உடனே நடந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ பழனி போயிருந்தேன் 2 டேஸ் பேக்கு, ஒரு 2 நாள் அங்கே தான் இருந்தேன். நான் வந்து என் ஒய்ஃப்லாம் என் கூட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த கோயிலில் வந்து ஒரு சின்ன விஷயம் நான் வந்து நான் சொல்கிறேன், எனக்கு இல்லை எலுமிச்சம்பழம் சாதமும் அந்த ஊருகாய் ரொம்ப நல்லாயிருக்கும் பழனியில், அதுதான் எனக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதே போல் எனக்கு அந்த பார்சல் எடுத்து வந்து அந்த கோவில் ஊழியர்கள் கொடுத்தாங்க. அது நடந்த உடனே நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், உடனே அந்த கையில் வந்து நான் வந்து வண்டிக்கிட்டு போகும்போது அது பிரித்து சாப்பிடும்போது, இன்ஃபேக்ட் அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, மலை விட்டு இறங்கலை, அந்த விஞ்சில் போயிட்டுருக்கேன். உள்ள தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய விவிவிஐபி ஒருத்தர் இருக்கார், அவர் இசட் ப்ளஸில் இருக்கார், அவரை நம்ம சந்திக்க முடியலையே. எனக்கு ரொம்ப நாள் அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு மனிதர், ஒரு ஒரு எல்லாருக்கும் ரோல் மாடல், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் அவரை நம்ம பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது 10 செகண்டில், August 2 காலையில் 10 மணிக்கு நீங்கள் அவரை மீட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து என் லைஃப்பில் நடந்த விஷயம். அப்போ உங்களுக்கும் ஏதாவது நடக்கும், நினச்ச காரியம் நடக்குன்னா ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்பலாம் டிஸ்டர்ப் ஆகாதீங்க. சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க, நான் சொன்ன மாதிரி கேம் விளையாடி பாருங்கள். அது நடந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அதோட தொடர்புடைய ஒரு விஷயம், உங்களுக்கு கல்யாணம் வேணும் குழந்தை வேணும்னு நினச்சி பாருங்கள், நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இது வந்து எளிய டெக்னிக்கு, இதை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். சிம்பிள் வே டு சக்சஸ்னு ஆழமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கும். திண்டுக்கல் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? திண்டுக்கல் பழனி பேசுறேன். சரிங்க, உங்க கேள்வி ஐயா? ரெண்டே கேள்வி. நீங்க சொல்ற அந்த டாக்லைன் ஜெயிக்கிற குதிரை, அதுதான் சார், அது அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுங்க சார். சரி, அடுத்த கேள்வி, அடுத்த கட்டம் நகரணும், அதுக்கு என்ன சொல்யூஷன்? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்றீங்க ஐயா? நான் MBA படிச்சேன், IT கம்பெனில ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்போ சொந்தமா ஒரு அரிசி கடை போட்டு வந்தேன். சொந்தமா நீங்க நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் வந்து எந்த என்கிட்ட யாராவது படிக்கணும்னு சொன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க சொல்ல மாட்டேன் ஐயா, அது மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலைக்கு போக சொல்ல மாட்டேன். அது வந்து நம்முடைய உடலுக்கு எதிரான ஒரு விஷயம் சார். இன்னைக்கெல்லாம் வந்து இந்த குழந்தைங்க மொபைலில் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, கொரோனாவோட 1000 மடங்கு ஆபத்தானது சார். அந்த மொபைலில் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, லேப்டாப்பில் அட்டன் பண்ணுறது. ஸோ நீங்கள் எடுத்த முடிவு சரி ஐயா. நீங்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு உங்கள் அம்மா, உங்கள் கூட பிறந்த சகோதரிகளுக்கு. குதிரைக்கு அப்பப்ப உணவு கொடுக்கணும், அப்ப வந்து நமக்கு நம்மளே பாசிட்டிவா நம்மளை மாத்திக்கணும். நம்மளை வந்து முதுகில் குத்துறதுக்கும் நம்ம தூக்கி வந்து பள்ளத்தில் போட்டு அமுக்கிறதுக்கும் 1000 பேர் இருந்தாங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சு வரதுக்கு 10,000 வழிகள் இருக்குது, அதையும் மீறி ஓடணும். அதுதான் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் அன்னதானம் நிறைய பண்ணுங்கள், மிக சிறப்பாக இருப்பீர்கள். எனக்கு அன்பான வாழ்த்துக்கள், நீங்கள் உங்களுடைய பிரம்மாண்டமான வெற்றிக்கு சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க? சென்னையில இருந்து பேசுறோம். சென்னையில இருந்து யாருமா பேசுறீங்க? சென்னையில எங்க இருந்து பேசுறீங்க?
மடிப்பாக்கம் சென்னையில இருக்கு. ஓகே, அதுபடி கீழ்கட்டல ஊர் இருக்கா? ஆமா. சரிம்மா, உங்க கேள்விம்மா. எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஜாதகம் பொறுத்து அமையவே மாட்டேங்குது, வரதெல்லாம் தடங்கள் ஆயிருக்கு. நீங்க ஏன் ஜாதகம் பாத்துக்கிட்டு நீங்க கடவுள் நம்பினீங்கன்னா ஜாதகம். இப்ப நீங்க வந்து ஊட்டியில படுகிற இனம்னு ஒரு இனம் உண்டுமா, ரொம்ப ஸ்டைலிஷ் பீப்புள், ரொம்ப ரொம்ப அறிவாளிகள், எல்லாருமே வெளிநாட்டில் இருக்காங்க. ஒருத்தர் கூட அவங்க பிறந்த தேதி சரியாக தெரியாது, நட்சத்திரம் தெரியாது. அவங்க எல்லாரும் உயிரோட இருக்காங்கம்மா, அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஏன் வந்து ஜாதகம்ன்ற ஒரு விஷயம் வந்து அது ஒரு நல்ல விஷயத்துக்காக பாருங்க, அதனால தள்ளிப்போது தள்ளிப்போதுன்ற வாதம் எனக்கு வந்து ஒவ்வாத விஷயமா. மேபி நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கணுமா, அதுதான் நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் ராமரை பிடிச்சிங்க, ஸ்ரீராமரை, இந்த சீதாராமர் கூப்பிட்டாரு இல்லையா, அந்த ராமரை பிடிச்சிங்க, உங்களுக்கு நல்லபடியாக எல்லா விஷயமும் நடக்கும். அதுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். டிப் ஃபார் த டேயா, எங்களுக்கு சக்ஸஸ்க்காக ஒரு டிப் கொடுங்க சார். சரி, நான் திரும்பவும் வந்து இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். லைஃப் ஹாப்பியாக இருக்கணும்னா ஒய்ஃப் தான் ஹாப்பியாக இருக்கணும், ஒய்ஃப் ஹாப்பியாக வச்சுக்கணும். நீங்கள் ஒய்ஃப்க்கு சங்கடத்தை கொடுத்துட்டு அவளை அடிச்சுட்டு குடிச்சிட்டு அடிச்சுட்டு உதச்சிட்டு மிதிச்சுட்டு நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும்னா மிஷன் இம்பாசிபிள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னா மிஷன் இம்பாசிபிள். ஒரு கால் அதையும் மீறி ஒய்ஃப்க்கு சங்கடத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா அது வந்து தோல்வியை நோக்கிய பயணத்துக்கான வெற்றியாக தான் இருக்கும், வெற்றி நிரந்தரமான வெற்றியாக இருக்காது. அப்போ நீங்கள் ஒய்ஃப் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சில இடங்களில் ஒரு புடவை வாங்கி கொடுத்தா கூட ஹாப்பி, சில ஒரு முடம் பூ வாங்கி கொடுத்தா கூட ஹாப்பி, ஒரு ஒரு பிளாஸ்டிக் வளையல் வாங்கி கொடுத்தா கூட ஹாப்பி தான். அந்த அதாவது கணவன் வந்து இதை கொடுப்பானா அப்படின்னு வந்து இயங்குற இடத்துல அவங்க ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன அசைவை கணவன் பண்ணால் கூட அது அந்த மனைவியால் பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அதே இடத்துல பெண்களும் வந்து கணவன் தோத்துறதுக்கப்புறம் நீ எது இடத்துலலாம் தோத்துருவ, நீ வந்து எங்களை நடுத்தருன்னு நிறுத்திடுவ, இப்படி நெகட்டிவாக பேசுனாங்கன்னா அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் பிரிவு அதிகமாகும். கணவன் தோத்தாலும் ஜெயித்தாலும் அவன்தான் கணவன், ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி தான், ஒரு புருஷன்தான் அப்படின்னும்போது ரெண்டு பேரும் வந்து விட்டு கொடுத்து ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இல்லைன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு வந்து பெரும்பான்மையான இடங்களில் 99.99% பெண்கள் தான் வந்து அதை சீரமைச்சுக்கணும். அது இல்லை, சரியாக இல்லாத பட்சத்தில் அவங்க கணவர் வந்தாச்சு, இனிமேல் கணவரை மாற்ற முடியாதுன்னு போது கணவர்கிட்டருந்து என்னெல்லாம் பெஸ்ட்டாக நம்ம வாங்க முடியும், டிரைவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து சீரமைச்சிட்டாங்கன்னா அவங்க லைஃப் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன், டஃப்பாக இருக்கிற கணவர்கிட்டருந்து இருந்த கணவரை பெட்டராக பண்ணது, தவறான பழக்க வழக்கம் இந்த கணவரை பெட்டராக பண்ணது. ஸோ இதெல்லாம் பெண்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ ஒய்ஃப் ஹாப்பி, லைஃப் ஹாப்பியாகனா ஒய்ஃப் தான் வந்து தன்னை டியூன் பண்ணிக்கணுன்றது, அதாவது பெண் தான் தன்னை டியூன் பண்ணிக்கின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நிறைவாக ரெண்டு விஷயங்கள். ஒன்று, இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமானது, அது வந்து பொதுவாக நீர்நிலைகளை போய் தர்ப்பணம் கொடுங்க, இதுக்காக ட்ராவல் பண்ணுங்கள், பவானி, கூடுதுறை, நான் பொதுவாக அங்கே தான் போவேன், நம்பர் ரெண்டு ராமேஸ்வரம், மூணாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச இடம் காவேரி ஆறு ஓடுற பகுதிகளில், தாமிரபரணி ஆடுற ஆட பகுதிகளில் போங்க. ரெண்டாவது, கூடிய விரைவில் நம்ம மதுரையில் வந்து ப்ரோக்ராமை சந்திக்க போகிறோம், அது ரிஜிஸ்டர் பண்ணால் 9442636363 நம்பருக்கு கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க, 400 பேர் தான் அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே, எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.